ஏழாம் வகுப்பு தமிழ் பருவம் மூன்றில் இயல் ஒன்றில் வந்து திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி என்ற தலைப்பில் வந்து உரைநிலை கொடுத்துருக்காங்க திருநெல்வேலியை பற்றி அதனுடைய சிறப்புகளை பற்றி கொடுத்துருக்காங்க திருநெல்வேலி அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய நினைவிற்கு வருவது வந்து அல்வா தான் திருநெல்வேலி அல்வா அப்படின்னு சொன்னோடனே திருநெல்வேலியில் அல்வாவில் சிறந்தது அல்வாவிற்கு பேர் போனது திருநெல்வேலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம் அது மட்டுமல்ல திருநெல்வேலி வந்து பழமையான நகரங்களில் ஒன்று அங்கே ஓடக்கூடிய தாமிரபரணி ஆட்சியினுடைய சிறப்புகளையும் அங்கே எப்படியெல்லாம் விவசாயம் பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய நகரங்களுக்கு எவ்வகையான பெயர்கள்லாம் சுட்டி அடைக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலியினுடைய சிறப்புகளை பற்றி இந்த பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க இதை நம்ம தெளிவாக காண்போம் திக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலி நம்ம இப்போ இந்த பாடப்பகுதியில் வந்து திருநெல்வேலியை பற்றியும் அதனுடைய சிறப்புகளை பற்றியும் தான் படிக்க போகிறோம் திருநெல்வேலி அல்லது நெல்லை என்று அழைக்கப்படும் இவ்வூர் வந்து இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் அமைந்துள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கும் ஒரு மாநகராட்சி ஆகும் திக்கெல்லாம் புகழுரும் திருநெல்வேலி என சம்பந்தரும் தன் பொருணை புனல்நாடு என சேக்கிலாரும் பொன் திணிந்த புனல் பெருகும் பொருணை திருநதி என்று கம்பரும் பாடிய பூமி திருநெல்வேலி ஆகும் அவர்கள் பலர் திருநெல்வேலியினுடைய சிறப்புகளை பற்றி பல பாடல்கள் எல்லாம் எழுதியிருக்காங்க வாங்க நம்ம பாடப்பகுதிக்கு போவோம் பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள நுழையும் தொடக்கத்தில் காடுகளில் வாழ்ந்து வந்த மனிதன் பின்னர் ஊர்களை உருவாக்கி கொண்டு வாழத் தொடங்கினான் சிறிய ஊர்கள் வளர்ச்சியடைந்து நகரங்களாக மாறின நகரங்களில் பெரும்பாலானவை ஆற்றங்கரைகளில் அமைந்திருந்தன ஆற்றங்கரைகளில் சிறந்து விளங்கும் நகரங்கள் தமிழ்நாட்டில் பல உள்ளன அவற்றுள் ஒரு நகரத்தைப் பற்றி அறிவோம் இந்த பாடப்பகுதி உங்களுக்கு ஒரு கடிதம் போல அமைந்துள்ளது நண்பனுக்கு வந்து கடிதம் எழுதுறான் திருநெல்வேலியினுடைய சிறப்புகள் எல்லாம் சொல்லி இந்த மாதிரி நீனும் வந்தின இந்த ஊர் என்ன பண்ணலாம் சுற்றி பார்க்கலாம் கோடை விடுமுறைக்கு நீ கண்டிப்பாக என்ன பண்ணணும் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பனுக்கு கடிதம் எழுதுவது போல இந்த பாடப்பகுதி வந்து அமைந்துள்ளது பாடப்பகுதியில் என்னென்ன செய்திகள் கொடுக்கப்பட்டுள்ளன என்பதை காண்போம் அன்பு நண்பன் எழிலனுக்கு வணக்கம் நான் நலம் நீயும் உன் குடும்பத்தினரும் நலமா சென்ற ஆண்டு வரை நாம் ஒரே பள்ளியில் நன்றாக படித்து வந்தோம் இந்த ஆண்டு என் தந்தையின் பணி மாறுதல் காரணமாக எங்கள் சொந்த ஊருக்கு வந்துவிட்டோம் வரும் கோடை விடுமுறையில் எங்கள் ஊராகிய திருநெல்வேலிக்கு நீ வர வேண்டும் என்று உன்னை அன்புடன் அழைக்கிறேன் திருநெல்வேலி தமிழகத்தின் பழமையான நகரங்களுள் ஒன்று பணம் தமிழகத்தை சேர சோழ பாண்டியர் என்னும் மூவேந்தர் ஆண்டு வந்தனர் என்பது நமக்கு தெரியும் அவர்களுள் பாண்டியர்களின் தலைநகரமாக மதுரை விளங்கியது அவர்களது இரண்டாவது தலைநகரமாக திருநெல்வேலி விளங்கியது திருநெல்வேலி என்று பெயர் வருவதற்கான காரணம் என்ன என்பதை அறிந்து கொள்வோம் முற்காலத்தில் வந்து வேதப்பட்டர் என்ற சிவன் பக்தர் ஒருவர் வந்து இருந்து வந்தார் சிவபெருமான் வந்து இவருடைய பக்தியை சோதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேதப்பட்டருக்கு வந்து வறுமையை வந்து ஏற்படுத்துகிறாரு இந்த வேதப்பட்டர் வந்து பல வீடுகளில் இருந்து பிச்சை பெற்ற நெல்லை வந்து சூரிய ஒளியில் காய வச்சுட்டு குளிக்கிறதுக்காக நதிக்கு சென்று விடுறாரு அப்போ அங்கே நீராடி போது இறைவன்ட்ட வேண்டுறாரு நல்லா மழையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்ட்ட வேண்டுனோடனே இந்த சிவ இறைவன் சிவபெருமான் என்ன பண்ணுறாரு இந்த பக்தனுடைய வேண்டுதலை கேட்டுட்டு உடனே இடி மின்னல்களோட மழையை வந்து பெய்ய செய்கின்றார் மழை பெய்யுது அப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது தான் இவருக்கு வந்து இந்த வேதப்பட்டருக்கு நினைவிற்கு வருகிறது நெல்லை வந்து காய வச்சது நினைவுக்கு வருது உடனே இவர் என்ன பண்ணுறாரு வேகமாக திரும்பி பார்க்க போகிறார் அங்கே போய் பார்த்தா காய வைத்த நெல் ஒன்றுமே என்ன பண்ணலை மழையில் வந்து நினையில அந்த இடத்த மட்டும் என்ன பண்ணுது அந்த நெல் காய வச்ச இடத்துல மட்டும் மழை தண்ணியே படலை அதனை சுற்றியுள்ள பகுதிகளெல்லாம் என்ன பண்ணுது மழை பெய்யுது அப்போ அந்த நெல் வந்து காய வைத்திருக்கும் பகுதியை தவிர பிற இடங்களில் பெய்தது நெல்லை வேலி போல் காத்த பிற இடத்தில் மழையை பெய்ததால் திருநெல்வேலி என்று பெயர் வந்தது இந்நகரை சுற்றி நெல் வயல்கள் வேலி போல் அமைந்திருப்பதால் திருநெல்வேலி என பெயர் பெற்றது தற்போது நெல்லை என்றும் அருவி வழங்கப்படுகின்றது திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி என்று திருஞான சம்பந்தரும் தன் பொருணை புனல் நாடு என்று சேக்கிலாரும் திருநெல்வேலியின் சிறப்புகளை போற்றியுள்ளன திருநெல்வேலி மாவட்டம் வந்து மலைவளம் மிகுந்த பகுதியாகும் இப்பகுதியில் சிறப்புமிக்க மலையாகிய புதிகை மலை இலக்கியங்களில் பாராட்டப்பட்டு உள்ளது ாயினும் இமயமாயினும் பதிஏ அரியா பழங்குடி என்று இளங்கோவடிகள் புதிய மலைக்கு முதலிடம் கொடுத்து பாட பொருள் என்ன அப்படின்னு சொன்னோம்னா புதிய மலை போல் இமயமலை போல் இருந்த இடத்திலிருந்து நகராத சிறப்பை கொண்ட பழங்குடியினர் வந்து புகார் நகரத்தில் வாழ்ந்து வந்தார்கள் என்பதை உணர்த்துவதாக இந்த பாடல் வரிகள் வந்து அமைந்திருக்கு இதை வந்து இளங்கோவடிகள் வந்து இந்த பொதிகை மலையை வந்து சிறப்பித்து கூறி தன்னுடைய இலக்கியத்தில் வந்து வெளிப்படுத்தியிருக்க இலக்கியங்களில் திரிகூடமலை என வழங்கப்படும் குற்றால மழை புகழ்பெற்ற சுற்றுலா இடமாக திகழ்கின்றது இலக்கியங்களில் திரிகூட என வழங்கப்படும் குற்றால புகழ்பெற்ற சுற்றுலா இடமாக திகழ்கின்றது வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் என்று குற்றால மலை வளத்தை அசப்ப கவிராயர் தம் குற்றால குரவஞ்சி நூலில் பாடியுள்ளார் இந்த பாடல் வரிகளின் பொருள் என்ன என்பதை வந்து இப்போ நம்ம பார்ப்போம் வானரங்கள் அப்படின்னு சொன்னால் ஆண்ரங்குகள் மந்தி என்றால் பெண் குரங்குகள் வான்கவிகள் வான் உலகில் வாழும் தேவர்கள் என்பது தான் இதனுடைய பொருள் பாடல் என்ன கொடுத்துருக்காங்க வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் ஆண் குரங்குகள் என்ன பண்ணுது இந்த குற்றால மலையில் வந்து இருக்கக்கூடிய ஆண் குரங்குகள் பல வகையான பழங்களை பறித்து பெண் குரங்குகளுக்கு கொடுத்து தழுவுகின்றன அவற்றுள் சில பழங்களை பெண் குரங்குகள் சிதறுகின்றன ஆண் குரங்குகள் என்ன பண்ணுது பெண் குரங்குகளுக்கு வந்து மரத்தில் இருக்கக்கூடிய பழங்களெல்லாம் பறித்து கொடுக்குது அதை சாப்பிடும்போது இந்த பெண் குரங்குகள் வந்து அந்த பழங்களை வந்து கீழே நழுவ விடுது சிந்துது அந்த பழங்களை தேவர்கள் இறந்து கேட்கின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பாடலினுடைய பொருள் வந்து அமைந்துள்ளது அந்த குரங்குகள் வந்து பெண் குரங்குகள் சிந்தக்கூடிய பழங்களை வந்து தேவர்கள் என்ன பண்றாங்களா இறந்து கேட்குறாங்க அதுதான் வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் இந்த பாடல் வரிகளினுடைய பொருள் இதுதான் இவ்வாறு குற்றால மலைவளத்தை ராசப்ப கவிராயர் வந்து தம் குற்றால குரவஞ்சி நூலில் பாடியுள்ளார் பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள தெரிந்து தெளிவமாக இப்போ நம்ம பார்ப்போம் முற்காலத்தில் திருநெல்வேலிக்கு வேணுவனம் என்னும் பெயரும் இருந்துள்ளது மூங்கில் காடு என்பது இதன் பொருளாகும் வேணுவனம் அப்படின்னு சொன்னால் வனம் என்றால் காடு மூங்கில் காடு என்பது பொருளாகும் வேணுவனம்னா மூங்கில் நெல் மிகுதியாக விளைந்தமையால் இப்பகுதிக்கு நெல்வேலி என்னும் பெயர் ஏற்பட்டிருக்கலாம் எனவும் கருதுவர் திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்கச் செய்யும் ஆறு தாமிரபரணியாகும் இதனை தன்பொருணை நதி என்று முன்னர் அழைத்தனர் இது பச்சை மணிமுத்தாறு சிற்றாறு காரையாறு சேர்வழாறு கடனாநதி என்று பல கிளை ஆறுகளாக பிரிந்து திருநெல்வேலியை நீர்வளமிக்க மாவட்டமாக செய்கிறது திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தில் முதன்மையான பங்கு வகிப்பது உழவுத் தொழில் தாமிரபரணி ஆற்றின் மூலம் இங்கு உழவுத் தொழில் நடைபெறுகிறது இங்கு குளத்து பாசனமும் கிணற்று பாசனமும் கூட பயன்பாட்டில் உள்ளன இரு பருவங்களில் நெல் பயிரிடப்படுகிறது மானாவாரி பயிர்களாக இங்கே வந்து சிறு தானியங்கள் எண்ணெய் வித்துக்கள் காய்கனிகள் பருத்தி பயிர் வகைகள் போன்றன பயிரிடப்படுகின்றன ராதாபுரம் நாங்குநேரி அம்மா சமுத்திரம் தென்காசி போன்ற பகுதிகளில் வந்து வாழை பயிரிடப்படுகிறது அதிக அளவில் வாழை வந்து என்ன பண்ணுறாங்களா பயிரிடப்படுகின்றது இங்கு விளையும் வாழைத்தார்கள் தமிழ்நாட்டில் மட்டுமின்றி கர்நாடகம் கேரளம் போன்ற பிற மாநிலங்களுக்கும் அனுப்பப்படுகின்றன நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் நெல்லை மாவட்டமே முதலிடம் வகிக்கின்றது கடலோர மற்றும் உள்நாட்டு மீன்பிடித் தொழிலும் இம்மாவட்டத்தில் சிறப்பாக நடைபெறுகிறது பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள தெரிந்து தெளிவும் திருநெல்வேலிக்கு அருகில் உள்ள ஆதிச்சநல்லூர் என்னும் இடத்துல வந்து நிகழ்த்தப்பட்ட அகழ்வாய்வில் இறந்தவர்களின் உடலை புதைக்க பல தமிழர்கள் பயன்படுத்திய முதுமக்கள் தாளிகள் வந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளன மேலும் தமிழரின் தொன்மைக்கும் நாகரிக சிறப்புக்கும் சான்றாக விளங்கும் தொல்பொருள்கள் இங்கு கிடைத்துள்ளன இவ்வூர் தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது தாமிரபரணி கடலோடு கலக்கும் இடத்தில் கொற்கை என்னும் துறைமுகம் இருந்தது இங்கு முத்துக்குளித்தல் சிறப்பாக நடைபெற்றதாக தமிழ் இலக்கியங்கள் கூறுகின்றன கொற்கையில் விளைந்த பாண்டிய நாட்டு முத்து உலக புகழ்பெற்றதாக விளங்கியது முத்து படுப்பரப்பின் கொர்க்கை முன்றுரை நச்சினை இருபத்தி மூன்று ஆறு கொர்க்கையில் பெருந்துரை முத்து அகம் இருபத்தி ஏழு ஒன்பது என்று சங்க இலக்கியங்கள் கொர்க்கையின் முத்துக்களை கூறுகின்றன கொர்க்கையில் விளையக்கூடிய முத்துக்கள் வந்து சிறப்பான முத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரிகள் வந்து விளக்குகின்றது கிரேக்க ரோமாபுரி நாடுகளை சேர்ந்தவர்களான யாவணர்கள் இந்த முத்துக்களை விரும்பி வாங்கி சென்றனர் பொருணை எனப்படும் தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள நெல்லை மாநகரின் அமைப்பு சிறப்பானது நகரின் நடுவே நெல்லையப்பர் திருக்கோவில் அமைந்துள்ளது கோவிலை சுற்றி நான்கு பக்கங்களிலும் மாட வீதிகள் அமைந்துள்ளன அவற்றை சுற்றி தேரோடும் வீதிகள் அழகுற அமைந்துள்ளன இங்கு திங்கள்தோறும் திருவிழா நடைபெறும் என்ற திங்கள் நாள் விழா மழுகு திருநெல் வேலியுரை செல்வர் தாமே என்னும் திருஞான சம்பந்தர் பாடல் அடிகளால் அறியலாம் நெல்லை மாநகரில் உள்ள தெருக்கள் பல அதன் பழமைக்கு சான்றாக உள்ளன காவற்புரை தெரு என்று ஒரு தெரு உள்ளது காவற்புரை என்றால் சிறைச்சாலை அரசரால் தண்டிக்கப்பட்டவர்கள் இங்கு சிறை வைக்கப்பட்டதால் இப்பெயர் பெற்றது மேல வீதியை அடுத்து கூழைக்கடை தெரு உள்ளது கூழம் என்பது தானியத்தைக் குறிக்கும் கூழக்கடை தெரு என்பதே மறுவி கூழைக்கடை தெரு என வழங்கப்படுகின்றது அக்கசாலை என்பது அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம் முற்காலத்தில் பொன் நாணயங்கள் உருவாக்கும் பணியாளர்கள் வாழ்ந்த பகுதி அக்கசாலை தெரு என்னும் பெயரில் அமைந்துள்ளது டெல்லை நகரின் மேற்கே பேட்டை என்னும் ஊர் உள்ளது வணிகம் நடைபெறும் பகுதியை வந்து பேட்டை என வழங்குதல் பண்டைய மரபாக இருந்துச்சு இப்பகுதியில் வந்து முன்பு பெரும் வணிகம் நடைபெற்ற இடமாக இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாண்டிய மன்னன் நின்ற சீர் நெடுமாறனை வந்து நெல்லை நகர மக்கள் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் பாண்டியபுரம் எனவும் அவர் தேவியாகிய மங்கையர்கரசியை வந்து மகளிர் எதிர்கொண்டு வரவேற்ற இடத்தை வந்து திருமங்கை நகர் என்றும் வழங்கப்படுகின்றது இதனால தான் இந்த இடத்தை வந்து இந்த பெயர் சொல்லி அழைப்பதாக கூறுகின்றனர் நாயக்க மன்னரின் தலவாயாக விளங்கிய அரிய நாயகரின் வழித்தோன்றல் வீரராகவர் அவரது பெயரில் அமைந்த ஊர் வீரராகவபுரம் எனவும் அவரது துணைவியார் மீனாட்சி அம்மையார் பெயரில் உள்ள ஊர் மீனாட்சிபுரம் எனவும் வழங்கப்பட்டு வருகின்றன சேரன் மாதேவி கங்கை கொண்டான் திருமழையப்பபுரம் வீரபாண்டியப்பட்டினம் குலசேகரன்பட்டினம் போன்ற ஊர்கள் பண்டைய வரலாற்றை நினைவூட்டுவனவாக உள்ளன பாளையங்கோட்டை உக்கிரன்கோட்டை செங்கோட்டை என்னும் பெயர்கள் இம்மாவட்டத்தில் கோட்டைகள் பல இருந்தமைக்கு சான்றாக விளங்குகின்றன அகத்தியர் புதிகை மழையில் வாழ்ந்தார் என்பர் சங்க மாரோக்கத்து நப்பசழையார் நம்மாழ்வார் பெரியாழ்வார் குமரகுருபரர் திரிகூடராசப்ப கவிராயர் கவிராச பண்டிதர் ஆகியோர் திருநெல்வேலி சீமையில் பிறந்து தமிழுக்கு செழுமை சேர்த்துள்ளனர் அயல்நாட்டு அறிஞர்களான ஜியு போப் கால்டுவெல் வீரமாமுனிவர் போன்றோரையும் தமிழின் பால் ஈர்த்த பெருமைக்குரியது திருநெல்வேலி சிறப்புமிக்க திருநெல்வேலிக்கு உன்னையும் அன்போடு அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருநெல்வேலியினுடைய சிறப்புக்கள்லாம் சொல்லி தன்னுடைய நண்பனை வந்து கோடை விடுமுறைக்கு வருமாறு கடிதம் எழுதுகின்றான் இவ்வாறாக இந்த பாடப்பகுதி அமைந்துள்ளது பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள தெரிந்து தெளிவும் தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளன இவ்விரு நகரங்களும் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுகின்றன பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் அந்நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்பர்